பக்தியில வந்து இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்க. என்ன அர்ப்பணம் பண்ணுவாங்க? சாப்பிட்டாலும் இறைவனுக்கு முதல்ல படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. இன்னும் இந்த பிராமணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும்போது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, பிரம்மா ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி தான் இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுவாங்க. இறைவனா சாப்பாடா சாப்பிடுன்னு இருக்கிறாரு இல்லை, அவர் என்ன சாப்பாடா கேட்குறாரு. அப்போ எதை உண்மையிலே அர்ப்பணம் பண்ணும் இறைவனுக்கு, தன்னையே அர்ப்பணம் பண்ணுறது எப்படி? இதுக்காக போய் அப்படியே போய் அவருக்காக தற்கொலை பண்ணிக்கிறது, கங்கையில் போய் தற்கொலை பண்ணிக்கிறது அதெல்லாம் கிடையாது. உங்கள் உடம்பு வச்சு அவர் என்ன பண்ண போகிறார்? ஆத்மா தான் அழியாததாச்சு, அது எப்படியும் அழியாது, அது போய் வேறு பிரிவு எடுத்துகிட்டு போகுது. அப்போ இறைவனுக்கு ஏன் அர்ப்பணம் பண்ணணும், எப்படி அர்ப்பணம் பண்ணணும், இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இறைவனுக்கு எதை அர்ப்பணம் பண்ணணும் அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த திருநீலகண்டன் கதை வரும் இல்லையா, பார்க்கடலை கடையும் பொழுது ஒரு பாம்பு வந்து, வாசுகி பாம்பு தான் நினைக்கிறேன், விஷத்தை கக்கிடும். அந்த விஷத்தினால அந்த அமிர்தத்தை கடையும் போது ஒரு துளி விஷம் வந்தாலும் அவுட் இல்லையா, அதனால அதை வந்து சிவன் சாப்பிட்ட மாதிரி கதை பக்தியில். அப்படி எதுவும் நடக்கலை, பட் ஆனால் கதையை அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ இறைவன் தான் இப்போ நேரடியாக வந்து அவர் என்ன, அவர் சாப்பிட்டுட்டா இருக்கிறாரு, அவருக்கு உடலே கிடையாது இல்லையா, ஒளிப்புள்ளியாக தான் இருக்கிறாரு, ஒரு உடலை தத்து எடுத்து வரார். வந்து கொடுக்குற ஞானத்தில் இறைவனுக்கு நீங்கள் எதை அர்ப்பணம் பண்ணுறீங்க? இப்போ பிரம்மகுமாரிகளாக இருக்கிற நாம் இறைவன்கிட்ட எதை அர்ப்பணம் பண்ணுறோம், எதை அர்ப்பணம் பண்ணுறோம்? விகாரங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த ஐந்து விகாரங்களை தான் தானமாக கொடுக்குறோம். இந்த விகாரங்கள் தான் விஷங்கள், நம்ம வாழ்க்கையில துக்கத்தை கொடுத்து. அந்த விஷம் சாப்பிட்டா உடனே செத்துரும், அது பரவாயில்ல, ஆனா இந்த விஷம் அப்படியே அணு அணுவா துடிக்க வச்சு டார்ச்சர் பண்ணுது, ஜென்ம ஜென்மமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனா சத்தியுகத்துல இந்த ஐந்து விகாரம் இருந்துச்சா? கிடையாது. ஸோ இந்த 5000 வருட கல்பச்சக்கரத்தில் நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும். அதில் முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த பாதி நரகமாக இருக்கும். சொர்க்கத்தில் தான் நீங்கள் தேவதைகளாக இருந்தீங்க, அந்த தேவதைகளாக இருந்ததுடைய நினைவாக தான் இப்போ கோயில் கட்டி கும்பிட்றாங்க, உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருஷத்தில் இருக்கிறீங்க. அப்படின்னா அந்த கலியுகத்துடைய கடைசி இறுதியில் இருக்கிறீங்க. மீண்டும் சத்தியுகம் வரும்போது மீண்டும் அதே தேவதைகளாக நீங்கள் தான் மாறப்போறீங்க. காரணம் ஆத்மா அழியாது, வேற உடலை எடுக்கும், அப்போ இது சொர்க்கமாக இருக்கும். அவங்களுக்கு காமம்னா என்னன்னு தெரியுமா? தேவதைகளுக்கு காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று பேராசை அகங்காரம் எதுவுமே இல்லாதனால தான் அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க. அப்படி தான் ஆரம்பத்தில் நாம் இருந்தோம். அடுத்த முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும்போது, நரகமாகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உடம்புன்ற உணர்வு வந்து, உடல் உணர்வு வந்தால் தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வரும். அப்போ தான் நமக்கு துக்கம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாத்தானுடைய ஆட்சின்றது அடுத்த 2500 வருஷம் தான். முதல் 2500 வருஷம் தான் இறைவனுடைய ஆட்சி. இறைவன் அங்கே வர்றது கிடையாது. இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை, இந்த கடைசி 100 வருஷம் இதை நரகத்தில் தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. சொர்க்கத்தை உருவாக்க வேண்டிய ஞானத்தை சொர்க்கத்தில் வந்து கொடுக்க மாட்டார், அதுக்கு முன்னாடி நரகம் தானே இருக்கு. ஸோ கடைசி 100 வருஷம் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இப்படி சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடைப்பட்ட கடைசி 100 வருஷத்தை சங்கமயுகம்னு வைக்கிறார். அதுதான் நரசிம்மாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா, பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர் அந்த அவதாரம் எடுத்து வந்து அந்த அசுரனை கொலை பண்ணுற மாதிரி காட்டுறது. நம்மளுடைய அசுர குணங்களை நம்மளையே கொலை பண்ணுறதுக்கான ராஜயோக ரகசியத்தை பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடலில் வர்றார், அவருக்கு இறைவன் பிரம்மன் பேர் வைக்கிறார், அவ்வளோதான். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். அப்போ இந்த 5 விகாரங்களை அர்ப்பணம் பண்ணணும். எப்படி அர்ப்பணம் பண்ணுறது? 2500 வருடம் உடம்பு உடம்பு, நான் ஆண், நான் பெண் நினைச்சா, ஆண்னா அழகான பொண்ணை பார்த்தா கவர்ச்சி ஏற்படுது, பெண்ணுக்கும் அதே மாதிரி. அப்போ அது எப்படி திடீர்னு மாறும்? எப்படி விகாரங்களை கொடுக்கறது? இந்தா பாபா எடுத்துக்கோ அப்படின்னா அவர் டக்குன்னு வாங்கிக்கோ, அவ்வளோ ஈஸியாக அதை கொடுக்கறது? அப்புறம் எப்படி அதை கொடுக்கறது? யோகா பண்ணால் போயிடுதா? யோகா பண்ணவுடனே கோபம் போயிடுதா? இவ்வளோ நேரம் அதானே பேசுனீங்க, கோபம் தான் போக மாட்டேங்குதுன்ட்டு. அப்போ அதை எப்படி அர்ப்பணம் பண்ண? ஸோ அதுக்கான பதில் தான் இப்போ சொல்கிறேன். அப்போ எப்படி போகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இறைவன் சொல்கிற மெயின் எது என்னென்னா, தேவதையாக இருக்கும்போது உங்களுக்கு உடல் உணர்வு இருக்காது,
இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மனன், அதாவது உயிர் புருவமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்குது. அந்த உணர்வுலே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஜாலியாக விளையாடுவீங்க, ஆனால் என்னதுன்ற உணர்வு இருக்காது, அப்படியே வந்துடுவீங்க. ஆனால் என்னது, இவங்க என்னுடையவங்க, இவங்க என்னுடையவங்களா ஆக்கணும், இதுதான் துக்கத்தை கொடுக்குது. இந்த பொருளை என்னுடையதா வச்சுக்கணும் இதெல்லாம். ஆனால் சொர்க்கத்தில் தங்க மாட மாளிகை இருக்கும், ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா என்னுடையதுன்ற உணர்வு இருக்காது, என்னுடையதா ஆக்கிக்கணுன்ற உணர்வும் இருக்காது மற்றவங்களுக்கும். அப்போ அந்த பயமும் இருக்காது, ஜாலியாக இருப்பாங்க. அந்த உணர்வு உங்களுக்கு இப்போ வரணும் அப்படின்னா, அப்போ எப்படி அந்த உணர்வு வந்துச்சோ அது மாதிரி இருங்க வந்துடும்ன்றது. அப்போ எப்படி இருந்தீங்க? நான் உடம்புன்னு நினைக்க மாட்டீங்க, ஆத்மா. எப்படி காருக்குள்ளே டிரைவர் உட்காந்தா நான் காரு கிடையாது டிரைவர்னு தெரியும், நான் காருன்னு சொன்னால் அவன் மென்டல்னுவோம். அப்போ நாம் மட்டும் யார்? உடம்புன்ற கார் இயக்க வந்த டிரைவர் தான் ஆத்மா. முதல் 2500 வருஷம் நான் ஆத்மான்னு தெரிஞ்சுது, அடுத்தது உடம்புனே நம்ப ஆரம்பிச்சிச்சு, அதனால தான் பிரச்சனை. இப்போ மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வரணும், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியுமா? முடிய மாட்டேங்குது. ஏன்னா 2500 வருஷம் ஆத்மாவிலே பதிவாயிருக்கு, நீங்கள் நடித்த நடிப்பெல்லாம் பதிவாயிருக்கு. 2500 வருஷம் உடம்பு உடம்புன்றது ஆழமாக பதிவாயிடுச்சு. பார்த்தோடனே உடம்புன்னு தான் ஞாபகம் வருது. இவங்க கருப்பாக இருக்காங்க, குள்ளமாக இருக்கிறாங்க, பணக்காரனாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி உணர்வுகள் தான் வருது. அப்போ அதை எரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களை ஆத்மான நட்சத்திரம் மாதிரி இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்கிட்டு இறைவனை நினைக்கணும். அவரை பற்றி அறிமுகத்தை அவர் என்ன கொடுக்குறாரு? நான் இந்த கண்ணுக்கு தெரிந்த உலகத்துக்கு அப்பால 2 ஒளி உலகங்கள் இருக்குது, அதில் மேலே இருக்கிற ஒளி உலகம் எப்பயும் செம்பொன் நிறமாக இருக்கும், அங்கே நான் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கணும், நானும் அதே மாதிரி தான் ஜொலிக்கிறேன். காரணம், நான் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. ஸோ குழந்தை மாதிரி தானே அப்பா இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அவர் அங்கே இருக்கார். இன்னொரு வித்தியாசம், நீங்கள் உடம்புக்கு வந்து நடிக்கிறீங்க, பிறக்கிறீங்க இறக்குறீங்க, அவர் அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிக உடலுக்குள்ளே டக்குன்னு வந்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் ஜென்மம் எடுக்கிறது இல்லை, நம்மள மாதிரி கர்ப்பத்தில் வர்றதில்லை. அதனால தான் சிவன் லிங்கம் தான் வச்சுருக்காங்க. அந்த புள்ளிக்கு பூஜை பண்ண முடியாததுனால கொஞ்சம் பெருசாக வச்சுட்டாங்க. இவங்க இஷ்டத்துக்கு அண்ணாப்பின்னு கதையை வச்சுட்டாங்க அதுக்கு. சரி, இப்போ அவருக்கு இந்த விகாரங்களை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு அந்த பதவி கிடைக்குது. இப்போ அவருக்கு எப்படி அந்த அர்ப்பணம் பண்ணுறது இந்த விகாரங்களை அப்படின்னா, இங்கே யோகான்றதே இறைவனை நினைக்கிறது தான் இல்லையா? எப்படி நினைப்பீங்க? நான் இங்கே ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், என்னுடைய அப்பா செம்பொன் நிறமான இடத்துல ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். அப்போ இந்த இண்டிகேட்டர் பல்புலாம் பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, அது மாதிரி தான் இருக்கும் அந்த இடம். ஸோ அதை பார்த்து கூட நம்ம பண்ணலாம் யோகம். என்னுடைய அப்பா இப்படி இருக்கிறாரு, அல்லது இந்த இடம் ஃபுல்லாக சிகப்பு கலர் லைட் போட்டு அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் ஜொலிச்சா இப்படி இருக்கும், அப்படி இருக்கிறாரு இறைவன். அப்படி அப்பான்னு அன்பாக நீங்கள் நினைக்க என்ன ஆகும்னா, இந்த இடம் டக்குன்னு துடிக்கும். என்னதுன்னா, நீங்கள் அவரை நினைக்கும் போது அவரும் உங்களை நினைக்கிறார். ஆனால் இந்த நினைவு தான் நிரந்தரமாக வர மாட்டேங்குது, அதான பிரச்சனை. அது நிரந்தரமாக வர விடாமல் தடுக்கிறது இந்த 5 விகாரங்கள் தான். இந்த 5 விகாரங்கள் சம்மந்தப்பட்ட எண்ணம் தான் வரும். இப்போ நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க? சரி, ஏதாவது ஒரு எண்ணம் வந்திருக்கோம்ல நடுவில். ஆ, என்ன எண்ணம் வந்துச்சு சொல்லுங்கள். பசங்க அங்க போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அது பசங்க யாரு? உங்களுக்கு பசங்க குழந்தைங்க. அப்ப அங்க என்ன விகாரம் வந்துச்சு? பற்று. சோ இந்த விகாரத்தை வச்சுதான் எண்ணங்களே வருது இல்லையா? விகாரம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் மட்டும்தான் வருது. அந்த அது காரணம் உடல். இந்த உடல்னு நீங்க நினைக்கலன்னா அந்த குழந்தை உங்களுடைய குழந்தைன்ற உணர்வு கூட உங்களுக்கு இருக்காது, அந்த பற்று இருக்காது. உங்களுக்கு குழந்தைன்னு தெரியும், பட் குழந்தையா ஒரு ஆத்மா வந்திருக்குன்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? அப்ப வந்து அந்த பற்று, நீங்க கூப்பிட்டீங்க ஆனா வந்தே ஆகணும்ட்டு கூப்பிட்டீங்க, வரலையே அப்படின்னு ஒரு கோபம் வருது. அப்ப இதுல ஞானத்திலயும் ஒரு பற்று வருது இல்லையா? சோ மொத்தத்துல அந்த பற்று சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தான் வருது. இதுதான் யோகாவுக்கும் தடையா இருக்கு. இறைவனை கண்டினியூஸா நினைக்கிறதுக்கு தடையா இந்த மாதிரி எண்ணங்கள் தானே வருது. அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை திரும்ப நீங்க அசைப்படும் போதுதான் அது ஆழமா பதிய ஆரம்பிக்குது. இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த அத்தனை விஷயமும் துல்லியமா உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாம் ஞாபகம் இருக்காது. எது உள்ள பதிவாச்சா அதான் ஞாபகம் இருக்காது. எது திரும்ப பதிவா இருக்கும், எது திரும்ப அசைப்பட்டீங்களோ அதுதான் உள்ள போகும் இல்லையா? நிறைய பேரை பார்த்திருப்பீங்க இன்னைக்கு, ஆனா ரொம்ப அழகா ஒருத்தரை பார்த்துருந்தீங்கன்னா சா இவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னுவீங்க. அது அது அந்த எண்ணம் வந்து திரும்ப அதை உள்ளே இட்டுட்டு போகுது, அது பதிவாகுது இல்லையா? அதுதான். அப்போ
அந்த எண்ணங்கள் திரும்ப வருது இல்லையா, அந்த திரும்ப வராம ஒரு தடவை வந்த எண்ணத்தை நான் உனக்கே கொடுத்துட்றேன். அது எப்படி கொடுக்கறது? அது தானா எல்லாம் வர மாதிரி இருக்குது இல்லையா? மனசுலேருந்து தானா தான் வருது எண்ணங்கள். எப்படி வருது அப்படின்னா, ஒரு தடவை வந்தேன்னா அடுத்த செகண்டே டக்குன்னு நான் ஆத்மா பாபா ஒன்று நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு நிரந்தரமாக இங்கே பாபான்னு யாரை சொல்கிறோம், சிவனை சொல்கிறோம் இல்லையா. அப்பான்றதுக்கு ஹிந்தியில் பாபான்றோம். மற்றபடி சீரடி சாய் பாபாவோ மனிதர்கள் கிடையாது, அவர் ஒளிப்புள்ளியாக இருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு கொடுத்த வேலை 2500 வருஷம் செஞ்ச பாவத்தை என்னை நினச்சி எரிங்கன்ற. அப்போ ஒளிப்புள்ளியாக அவரை நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணங்கள் வர்றது அது ஸ்லைட்டாக வரும், என்னமோ டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னும் பவராக பாபா நினைக்கும் போது என்னாக, அந்த எண்ணங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு டக்குன்னு அப்படியே ஓடி போயிடும், வர்றதுக்குள்ளேயே அது எரிஞ்சிடும். அதுதான் எரிக்கிறதுன்றது, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி நினைவு, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை நீங்கள் உங்கள் மைண்டில் சுற்றுனீங்கன்னா பாபா நினைவு வராது. ஆனால் அதுக்கு பதிலாக பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. தினம் தினம் முரளியில் நடத்துகிறார் பிரம்மகுமாரி சென்டரில், முழுக்க முழுக்க ஃப்ரீயாக வேற கிடைக்குது. அதை திரும்ப திரும்ப நீங்கள் மைண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது சாதாரண, நீங்கள் தான் நாராயணா இருந்தீங்க, மீண்டும் நாராயணன் ஆக போகிறீங்க, அதையே கூட திரும்ப திரும்ப சுற்றுங்க. இது சந்தோஷத்துக்குரிய விஷயம் தான், நான் நாராயணனா நான் ஆக போகிறேன், வைர வைடூரியங்கள் கொட்டி கிடக்கும், அந்த உலகத்துக்கு நான் அதிபதி ஆகிறேன்றது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அது நீங்கள் சுத்தாமல் மைண்டை காலியாக வச்சிருக்கிற நேரம் தான் தேவையில்லாத விஷயங்கள் உள்ளே வருது, சின்ன பிரச்சனையை சுத்த ஆரம்பிக்குது. ஆனால் இதை சுத்துறதுக்கே உங்களுக்கு டைம் கிடையாது. இதை சுத்துறது தான் மகாவிஷ்ணு கையில் அந்த சக்கரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க சுத்தினதுனால அவங்க விஷ்ணு ஆகுறாங்க இல்லையா, அது இந்த ராஜயோகம். வராது, வர்றதுக்கே டைம் கொடுக்கூடாது. கண்டினியூஸா சுத்துங்க, நான் நாராயணன் ஆக போறேன், நாராயணன் ஆக போறேன், அதுக்காக பாபா நினைவு செய்யறேன், ஒலிப்புள்ளியா இருக்காரு நினைவு செய்யறேன். இப்படி நீங்க நினைவு செய்யறதுதான் அர்ப்பணம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா. ஏதோ ஒன்று நடக்கும், சரி அது ஏதோ நடக்கட்டும், நான் பாபா நினைவு செய்யறேன். அப்ப அந்த எண்ணம் மீண்டும் வரவிடாம பண்றீங்க பாத்தீங்களா, அப்ப அந்த எண்ணங்களை அர்ப்பணம் பண்ணுங்க. எண்ணத்துல இருந்துதான் வார்த்தை வருது, வார்த்தையில இருந்தா காரியம் வருது. எண்ணம் உருவாகாம எந்த செயலும் வராது. அப்ப அந்த எண்ணத்தையே இறைவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா மைண்டு லேஸாகவே இருக்கும், நீங்கள் செய்கிற மாதிரியே இருக்காது இல்லையா. உங்கள் பசங்க அடிச்சுக்கிறாங்க பார்க்குறீங்க, பாபா நீ பார்த்துக்கோ, நீங்கள் பாபாவை நினச்சிட்டே இருங்க. அப்போ அவங்க உங்கள் பசங்கன்னு தெரியாது, எதுவுமே இருக்காது. இன்னொன்று என்ன ஆகுன்னா, அவரை நினைக்க நினைக்க என்ன ஆகுனா, உங்களை சுற்றி அந்த அதிர்வலைகள் பரவும் வீடு ஃபுல்லாக. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடிக்கிறத பார்க்குறீங்களா, ஐயோ நான் அடிக்கலன்னா இவனுங்களே கொலை பண்ணிக்குவாங்க பிள்ளை இருக்குதுன்னு கிட்ட போகிறீங்களா. நீங்கள் ஐயோன்னு நினைக்கும் போது அந்த அதிர்வலைகள் எட்ட போகுது. அவங்களுக்கு இன்னும் மிருக குணத்தை நீங்கள் தான் கொடுக்குறீங்களே. அப்போ இன்னும் அதாவது, ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாபா நினைக்கும் போது பாபா நினைச்சாலே அமைதி தான் வரும். அவர்கிட்ட இருக்கிற அதே சக்தி தான், ஆத்மாவுடைய குணமும் அதே தான். ஸோ அமைதி கிரணங்கள் பரவும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சண்டை போடுற உணர்வே இருக்காது. ஆனால் அது நம்ம பண்ணுறது இல்லை. நாம் என்ன பண்ணுறோம், அவங்கள அடக்கணும்னு நினைக்கிறீங்க. நாடகத்தில் பதிவானது தான் நடக்கும், நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்க அவங்கள பத்தி கவலைப்படக்கூடாது. அதை உங்க பையன் நினைச்சிட்டு அவனுக்கு சக்தி கொடுக்கணும்னு நினைச்சா முடியாது. நீ உங்களுடைய வேலை என்ன, பாபா நினைக்கிறது மட்டும்தான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வேலை. ஏன்னா நம்ம பாவமே ஏறிடாம இருக்குது. ஸோ அதை நீங்க கொடுத்துட்டே இருங்க. அவங்களையும் உட்கார வச்சு யோகா பண்ணுங்க. நீங்க வீட்டில் ஒரு மணி நேரம் உட்காந்து யோகா பண்ணுங்க, அவங்கள பண்ண வைங்க, ஆட்டோமேட்டிக்கா மாறுவாங்க. சரி இங்கதான் வரல, அங்க பண்ண வைக்கலாம்ல, அமைதியா உட்கார வைங்க, இப்படி நினைச்சு பாருங்கன்னு சொல்லுங்க. யுக்தியா நீங்க தான் யுக்தியை யூஸ் பண்ணணும். எப்படி வச்சா டிவி கனெக்ஷன் நீங்கள் தானே கொடுத்தீங்க, அவங்களே காசு கட்டி வாங்குறாங்க. ஆ, நீங்கள் என்னத்துக்கு வச்சிருக்கிறீங்க, அது டக்குன்னு கழட்டி போட்டுருங்க, தேவையில்லைன்னு சொல்லிடுங்க இல்லையா. இப்போ இதில் இன்னொன்று என்ன தெரியுமா ஆகுது, இப்போ இறைவனை நீங்கள் ஒரு வேளை நினைக்காம விட்டீங்கன்னா அந்த சின்ன எண்ணம் இருக்குது பாருங்க, ஏதோ ஒரு எண்ணத்தை உருவாக்கிச்சு, அது ஃபஸ்ட்டு சுத்தம் சுத்தம் என்ன ஆகும், நமக்குள்ள ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி மாயாவுடைய வேலையே நம்மளுடைய மனசை வெற்றிடமாக்குறது தான் வேலை. அப்போ இந்த அதாவது அவங்க வீட்டில் அந்த டிவி இருக்குல்ல, அந்த டிவி வாங்கினா எனக்கு சந்தோஷம், அவர் அந்த பைக்கில் போகிறாருல, அந்த பைக் வாங்கினா சந்தோஷம். இப்படியே இல்லையா, ஆரம்பத்தில் ஏதோ சைக்கிளில் போகிறதுக்கு பைக்கில் போனால் நல்லதுன்னு வாங்கினாங்க, இப்போ என்னாச்சு, பக்கத்தில் இருக்கிறவங்களும் பார்த்து அதை மாதிரி வாங்கணும் அதை மாதிரி வாங்கணும். இப்போ இதுதான் மாயாவுடைய வேலை, யாருக்குமே நிம்மதி கிடையாது. காரணம் இந்த வீணான எண்ணங்கள் வந்தது. அப்போ இது பொறாமை எண்ணம் தானே வந்துட்டு இருக்குது. அவனை மாதிரி அவன் அவனை மாதிரி அவனும் நினச்சிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு என்ன தோணும், நான் அவனோட நான் பந்தாவாக இருக்கணும், அவனோட பந்தாவாக இருக்கணும். அவனுக்கும் நிம்மதி இல்லை, உங்களுக்கும் நிம்மதி இல்லை, யாருக்கும் நிம்மதி கிடையாது. அதனால் இறைவன் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன நினைவு செஞ்சுட்டு இருங்க. இறைவன் தினம் தினம் ஞானத்தில் எவ்வளோ நல்ல நல்ல பாயிண்ட் கொடுக்குறாரு பாருங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
பாபா சொல்றாரு, ஒரு சேவை செய்யறீங்க அப்படின்னா சேவை செய்ய போறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு ஒரு கோயிலில் போய் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்குறீங்கன்னா, போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்தே மனசினால உங்கள் ஆத்மாவை அங்கே அனுப்பி சக்தியை கொடுங்க. அந்த இடம் அமைதியாகுது, இறைவனுடைய ஞானம் அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஞானத்தை ஏற்றுக்கிறதுக்கு சக்தி வேணும். எல்லாருக்கும் இது புரியாது, தேவதையாக இருந்தவங்களுக்கு தான் புரியும், அவங்களுக்குமே அந்த சக்தி வேணும் இல்லையா? சக்தியை கொடுங்க, அந்த இடத்த அப்படியே வைப்ரேஷனை மாற்றுங்க, அப்புறம் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க கேட்பாங்கன்றார். ஸோ இந்த ஞானத்தை மைண்டுக்குள்ளே சுத்த சுத்த ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் உங்களுடைய மைண்டு வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும், கீழான எண்ணங்கள் போகாது. கலியுகத்தில் உள்ள எல்லாமே கீழான எண்ணங்கள் தான். என் பையன் நல்லா இருக்கணும், அது கீழான எண்ணமா மேலான எண்ணமா? அதுவே கீழான எண்ணம் தான். அது என்ன, உங்கள் பையன் மட்டும் இல்லையா? ஸோ அது மாதிரி அப்போ மேலான எண்ணங்கள் என்ன, அது எல்லா ஆத்மாவும் நல்லா இருக்கணும், இறைவனுடைய ஞானத்தை கேட்கணும், அதோடைய அன்பு அமைதி அந்த உயர்ந்த உண்மையான குணங்கள் வெளிப்படணும். ஸோ இதை பற்றிய எண்ணங்களே, அந்த வைப்ரேஷனை உருவாக்குற எண்ணங்களே நீங்கள் உருவாக்க உருவாக்க வீண் விஷயங்கள் வராது. ஆனால் இந்த வேலையை நீங்கள் செய்யாத காரணத்தினால என்ன ஆகுது, வீண் விஷயங்கள் உள்ளே வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சிந்தனை வர வர இப்போ ஒரு விஷயம் வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து சமைக்கிறீங்க, பாபாவுடைய நினைவில் நான் ஆத்மா இங்கே நட்சத்திரமா இருக்கேன், இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார் நினச்சிட்டே சமைக்கிறீங்க. நினைக்கும் போது ஒரு ஞாபகம் வருது, உங்கள் வீட்டுக்காரர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அது ஞாபகம் ஏதோ ஒன்று போஸ்ட் வருது வாங்கி ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்ஞானியாக இருக்கும்போது என்ன இருக்கும், அவர் என்ன சொன்னார், நிஜமா அதானே சொன்னாரா, ஃபோன் பண்ணி கேட்டலாமா, இந்த மாதிரி சிந்தனை வரும். இப்போனா சரி அவர் சொன்னார், சரி அது போகட்டும் டக்குன்னு பாபா நினைங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த எண்ணத்தையே பாபா டர்ப்பணம் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே மேலே அது தோண்டலை, அது குப்பையை தோன்ற மாதிரி, அது நமக்கு தேவையில்லை இல்லையா? அது சரியான டைமில் அது நடந்துக்கும். வேணா பாபாட்ட, பாபா அந்த டைமில் நீ ஞாபகப்படுத்தி, இதெல்லாம் நான் நேரத்தை வீணாக்கிறதுக்காக என் சங்கம் யுகம் கிடையாது, பாபாவை நினைக்கிறதுக்கு தான் உங்கள் வீடு ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் பரவிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதுதான் சரி. அதேமாரி இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன் அமெரிக்காவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலேருந்து எங்கே அமெரிக்காவுக்கு போகிறது, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருடைய ஞாபகம் வருது, ஐயோ எப்படிலாம் இருந்தார், எவ்வளோ நல்லா எனக்கெல்லாம் எவ்வளோ உதவி பண்ணார். இதை யோசிக்கிறதுனால என்ன ஆகுது, உங்களுடைய ஆத்மாவுடைய சக்தி போயிடுது. அது தேவை கிடையாது, அந்த ஒரு எண்ணம் வந்துச்சா அப்போ நாம் புரிஞ்சுக்கலாம் அந்த ஆத்மா நம்மளை நினைக்குதா, அல்லது நீங்கள் நம்ம யோசிக்கணும் அந்த எண்ணத்துக்கு நாம் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குதா. சரி, அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ண முடியும், இங்கேருந்து சக்தி கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும், அந்த ஆத்மா அங்கே படுத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த ஆத்மாவுக்கு முகம் இருக்கோ அது உங்களுக்கு ஞாபகம் வரும், அது ஆத்மா தானே, பூர்வ மத்தியில் அதுக்கு உயிர் துடிச்சிட்டு தானே இருக்குது, நட்சத்திரம் மாதிரி ஜெயிச்சுட்டு இருக்குது அதோடைய ஆத்மான்னு பாபா சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல அவங்க முகத்தை நினைங்க, அந்த முகத்தில் பூர்வ மத்தியில் நட்சத்திரத்தை பாருங்கள், அவருடைய முகம் அறிஞ்சு போயிட்டோம், வெறும் ஆத்மா பாருங்கள், நீங்களும் வெறும் ஆத்மா தான். ஸோ உங்களுடைய ஆத்மாவிலேருந்து ஒளி ஒரு டார்ச் லைட் மாதிரி அப்படியே சக்தி போகிற மாதிரி நினைங்க. அதுக்கு என்ன சக்தி தேவை, அந்த உடல் வியாதியை தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுங்க, குணமாகக்கூடிய சுகமாக்கக்கூடிய சக்தியை கொடுங்க. அந்த ஆத்மா சுகமாகுது, அது நிறைய பாவம் பண்ணியிருக்கு அதனால அனுபவிக்குது, பட் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி, அந்த ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை உங்களுடைய சக்தியின் மூலமாகவும் எரிக்க முடியும். ஸோ அந்த எண்ணங்களை உருவாக்குறது தான், திரும்ப திரும்ப அந்த எண்ணங்களை உருவாக்க உருவாக்க என்னாங்கன்னா அந்த ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக சாந்தமாகும். அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டியது, மற்றபடி அந்த ஆத்மா பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய இல்லைங்களே. உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆத்மாவும் ஒன்று தான், அந்த நேரம் உங்கள் தொடர்பில் அந்த ஞாபகம் வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆத்மாவுக்கு என்னுடைய சக்தி தேவைப்படுது, சக்தியை கொடுத்தோடனே அது போயிடும், அவ்வளோதான். நான் அதுக்கே கொடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொடுத்துட்டு டக்குன்னு பாபாவை நினச்சிட்டே இருந்தால் அது போயிடும், அவ்வளோதான். ஒரே ஆத்மாவுக்கே சக்தி கொடுத்துருந்தீங்கன்னா உலகத்துக்கு என்னைக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்குது இல்லையா? நீங்கள் பாபாட்ட அவரை நினைக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள்கிட்ட வந்து சக்தி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி இதுதான் எண்ணங்களை அவருக்கு அர்ப்பணம் செய்கிறதுன்னு அர்த்தம். இப்போ தெரிஞ்சிச்சு இல்லையா, எதை அர்ப்பணம் செய்யணும் இறைவனுக்கு, எண்ணங்களை அர்ப்பணம் செய்யணும். எண்ணங்களை அர்ப்பணம் செஞ்சிச்சுன்னா அப்புறம் வீணான எண்ணம் வராது, விகாரம் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் சம்மந்தப்பட்ட எண்ணங்களும் வராது. அப்போ ஆத்மாவுக்கு அந்த சக்தி இல்லாததுனால தான் இப்போ பாருங்களாம், குழந்தை இருக்குது, நமக்கு காமத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக அந்த குழந்தையும் பார்க்குது, அந்த குழந்தை நான் காமம் வயப்படுதா கிடையாது, ஏன் அந்த ஆத்மாவுக்கு சக்தி இருக்குது, அதுக்கு இன்னும் அந்த தேக உணர்வு வரலை, தேக உணர்வு வரும்போது சக்தி போயிடும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்குது, அதனால அந்த குழந்தை அதை டிஸ்டர்ப் பண்ணலை, நாமளும் யோக பலத்தினால அதே சக்தியை அடைய முடியும். ஸோ அப்போ அதுக்கு தான் இந்த எண்ணங்கள், இதிலே குழந்தைக்கு என்ன இருக்கும், எதை பார்த்தாலும் விளையாடணும்னு அதில் பிஸியாக இருக்கும். நமக்கு தான் ஞான ரத்தினங்கள் கொடுத்துருக்கிறார் பாபா, வாணியில் கொடுக்குறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. ஸோ இந்த ஞானத்தை மனசில் சுற்றிட்டு இதில் விளையாடுறதுல பிஸியாக இருங்க,
மற்றதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரையும் ஆத்மா பார்க்கறது ஒரு விளையாட்டா பாருங்க. ஏன்னா இன்னைக்கு டக்கு டக்குன்னு முகம் தான் தெரியுது, எனக்கு முகமே தெரியக்கூடாது, ஆத்மா தான் தெரியணும். ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு, ஆத்மா இந்த உடம்புக்குள்ள இருக்கு, இதை பார்க்கறதே ஒரு விளையாட்டா பண்ணுங்க, இதுல பிஸி ஆகுங்க. அப்போ ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். இறைவன் கொடுக்குற விளையாட்டை விளையாண்டிங்கன்னா ஆத்மாவுக்கு சக்தி வரும். ஆத்மாவை பாருங்க, பாபா ஆத்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சக்தியை கொடுங்க, இதுல பிஸியா இருங்க. சோ இறைவன் கிட்ட எதை அர்ப்பணம் பண்ணுங்க, விகாரங்களை. அதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிற எண்ணங்கள் எப்படி அர்ப்பணம் பண்றது, எது வந்தாலும் டக் டக்குன்னு மீண்டும் மீண்டும் இறைவனை நினைக்கிறதுல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது கண்டினியூஸா. அப்படி ஆமா, ஆழத்துக்கே போக கூடாது, டக்குனு வந்தவொடனே டக்குனு போயிடணும். எதனால போயிச்சு, அப்ப ஒரு எண்ணம் மீறி ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா மாயா அப்படிதான் இட்டுட்டு போகும். போயிட்டீங்கன்னா டக்குன்னு இதுக்கு மூலாதாரமா எது இருந்துச்சு, எந்த எண்ணம் டக்குன்னு அந்த எண்ணத்துக்கு வாங்க, அதுக்கு வெளியே வாங்க. அந்த எண்ணம் வந்ததுக்கு என்ன காரணம், அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுத்து அழிச்சிட்டு டக்குன்னு பாபாட்ட போயிடும், அவ்வளவுதான். அப்ப இப்படி அர்ப்பணம் பண்றதுனால என்ன ஆகுது, மைண்ட் லேசா இருக்கும். எந்த வேலைக்கு நீங்க செய்யற மாதிரி இருக்கு, அப்படியே ஜாலியா இருப்பீங்க. சொர்க்கத்துல தேவதைகள் எப்படி தேவதையா ஜாலியா இருப்பாங்களோ அதே மாதிரியா இருப்பீங்க, குஷியா இருப்பீங்க. இறைவன் நினைக்க நினைக்க அப்படி ஒரு பேரானந்தம் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இறைவன் கிட்ட சக்தியை எடுத்து அர்ப்பணம் பண்றதுனால நீங்க லேசா இருக்கிறீங்க. ஒருவேளை அர்ப்பணம் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், மனசு பாரமாயிட்டே இருக்கும். கலியுக வாசிகள் மாதிரி நாமளும் மன முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படியே துக்கமோ துக்கமோ ஆயிடும். ஸோ அதுக்காக தான் பாபா சொல்றாரு, சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்க. இறைவன் கொடுக்குற இந்த சுய தரிசன சக்கரம், நீங்க தான் தேவதையா இருந்தீங்க, இப்ப சாதாரண மனிதர் ஆயிட்டீங்க. தேவதைகள் குஷி குஷியா இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்களும் குஷியாவே இருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ இதுதான், அப்ப இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றது வந்து இறைவனுடைய ஞான ரத்தினங்களை சுத்துறதே அர்ப்பணம் பண்றதுதான். அந்த எண்ணங்களை ஆட்டோமேட்டிக்கா விகாரங்கள்லாம் அர்ப்பணம் ஆயிடும். தனியா போய் கொடுக்கறதெல்லாம் கிடையாது, பாபா அவரை என்னால அவரை மறக்கவே முடியல, அவரை நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதனால மறக்க முடியல. பாபா கொடுத்ததை நினைச்சிட்டு இருங்க, பாபாவை நினைங்க, ஒளிப்புள்ளியா நினைங்க, நீங்க ஆத்மான்றத நினைங்க. இறைவன் கொடுக்குற ஞானத்தை மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தேன், நான் நாராயணன் ஆக போறேன், நான் நாராயணனா இருந்தேன், நாராயணன் ஆகிறதுக்காக பாபாவை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லுங்க, நான் நாராயணன் ஆகிறதுக்காக பாபா ஒளிப்புள்ளியா நினைச்சிட்டே இருக்கிறேன், நான் நாராயணன் ஆகிறதுக்காக தேக உணர்வுல இருந்து விலகி இருக்கிறேன், நான் நாராயணன் ஆகிறதுக்காக ஆத்ம உணர்வுல இருக்கிறேன். இது மாதிரி திரும்ப திரும்ப இதையே சொல்லுங்க, அப்ப என்ன ஆகும், நீங்களும் ஆனந்தமா இருப்பீங்க. அந்த ஆனந்தமா இருக்கிற வைப்ரேஷன் சுத்தி இருக்கிறவங்களே ஆனந்தமா வச்சுக்கும், தடையாவே தெரியாது எதுவுமே, எல்லாமே ஜாலி. உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், எல்லாமே விளையாட்டு மாதிரி இருக்கும். நீங்க இந்த உலகத்திலே கிடையாது, அடுத்த பிறவிக்காக நீங்க தயாராகிட்டு இருக்கிறீங்க. இப்பவே நாராயணனா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு நீங்க நாராயணனா காட்சியும் கிடைக்கும். ஸோ சிவனுக்கு உங்களை அர்ப்பணம் பண்றதுனால தான் நீங்க நாராயணனாவே ஆகுறீங்க. எவ்வளவு சூப்பர் இல்லையா.